Hello everyone, MC Thamizh senior from Chennai Event Professional, Chennai Event MCs and Chennai Event Entertainers, Event MC, MC Trainer, MC Manager and the founder of the above brands. இன்னைக்கு வந்து இது ஒரு வித்தியாசமான லைவ். இன்ஃபேக்ட் எனக்கே ஒரு அன்எக்ஸ்பெக்டட் லைவ். என்னுடைய மாமா மிஸ்டர் செந்தில் இங்கே இருக்காரு, பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாரு. ஒரு சோஷியல் அவேர்னஸ் விஷயத்தில் வந்து நிறைய ஆர்வம் இருக்கவர், மைண்ட் செட் சேஞ்சிங் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இதை பற்றி பேசுறது முன்னாடி, இந்த லைவுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவர் அவர் கூட உட்காந்து நான் பேசிட்டு இருந்தேன். அதில் எனக்கு தோணுன சில விஷயங்கள் என்னென்னா, இன்ஃபேக்ட் இதில் சில விஷயங்கள் நான் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த விஷயம், நான் அடிக்கடி சொல்கிற விஷயம், நான் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன். ஆனால் ஒரு என்டர்டெயின்மெண்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஒருத்தரோட லைஃபை மாற்றுமானா கிடையாது. இது நான் ஆனஸ்ட்டாக ஒத்துக்கிற விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 3 மணி நேரம் சினிமா பார்த்துட்டு வரீங்க, இல்லை 3 மணி நேரம் நான் நடத்துகிற கேம்ஸில் உட்காருறீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க, கவலைகளை மறந்து சிரிச்சிட்டு வருவீங்க. ஆனால் திரும்ப வெளியே வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் உங்கள்கிட்ட தான் இருக்கும், அது மாறி இருக்காது. அதுவே நீங்கள் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணீங்க ஒரு 3 ஹவர்ஸ் அப்படின்னா, அதை முடிச்சுட்டு வரும்போது அதை அப்ளை பண்ணிங்கன்னா லைஃப்பில் கண்டிப்பாக மாற்றங்கள் வரும். இதுதான் ஆனால் மக்கள்கிட்ட ட்ரைனிங்னு சொன்னால் தூரம் ஓடிடுவாங்க, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் எடுத்துகிட்டு வந்த கான்செப்ட் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை பிடிச்ச விதத்தில் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் கேம்ஸ் நடத்துகிறேன் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கும், வந்து விளையாடுவீங்க. ஆனால் உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு லைஃப்பில் என்னென்ன மாறுதல் வேணும் அப்படின்றது வந்து அந்த கேம்ஸ் மூலமாக எடுத்துகிட்டு வரதான் அந்த என்டர்டெயின்மெண்ட்ன்ற கான்செப்ட் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ இது மாதிரி ஒரு விஷயம் சொன்னால், அதுக்கு அடுத்தது வந்து மைண்ட் செட் பற்றி சொன்னார். இன்ஃபேக்ட் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் மாறணும் அப்படின்னா மைண்ட் செட் தான் மாறணும். நிறைய பேர் நினைப்போம், இப்போ நம்ம ஒருத்தராக வந்து இது உலகத்தை மாற்றிட போகிறோன்னு நினைப்போம். இது நான் காலகாலமாக நான் சொல்கிற ஒரே ஒரு மெசேஜ். எப்படி உலகம் கெடுறதுக்கு வந்து பல வருஷம், பல நூற்றாண்டு வருஷங்களாச்சோ, அதே மாதிரி தான் உலகம் நல்லதாக மாறணும் அப்படின்னா இன்னும் பல வருஷங்கள் ஆகும். பட் அதுக்கு விதை போடுறவங்க நம்மளாக இருக்கணும். நான் இன்றைக்கி விதை போடுறேன்னா இதோட பெனிஃபிட்ஸ் வந்து இன்றைக்கே கிடைக்குமா நாளைக்கு கிடைக்குமான்னு தெரியாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். ஒருத்தருக்கிட்ட சேஞ்ச் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். ஸோ இதை மாதிரி விஷயங்கள் தான் இவர் பேச போகிறாரு. ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா இதில் என்னென்ன டாபிக் பேச போகிறான்னு எனக்கு தெரியாது, பட் மைண்ட் செட் சேஞ்ச், பட் இந்த சிவிக் சென்ஸ், நம்ம மக்கள் வந்து அவங்க பார்க்குற பார்வை மாறணும். ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார், நம்ம சில விஷயங்கள் நம்ம கம்ஃபர்ட்டுக்காக ஓடிட்டு இருந்தோம், பட் அந்த கம்ஃபர்ட் கிடைச்சிச்சுன்னும் போது அதிலே நம்ம உட்காந்துக்கிறோம், அதுக்கு அடுத்தது மாற வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணுறது கிடையாது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிணாரு. ஸோ அவர்கிட்டே நான் ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன். மாமா நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், நீங்கள் என்னெல்லாம் விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களா பண்ணிக்கலாம், என்ன மாதிரியான சப்போர்ட் மக்கள்கிட்ட எதிர்பார்க்குறீங்க, எப்படி அவங்க மாறணும்? ஸோ தமிழ் கரெக்டாக நீங்கள் சொன்னீங்க, பட் இந்த மைண்ட் செட் சேஞ்சஸ் பற்றி நான் ரொம்ப நாள் வந்து யோசிச்சுருந்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன விஷயம் வந்து எனக்கு நடந்ததே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நான் வந்து சென்னையில் தான் வந்து படித்து வளர்ந்தேன், எல்லாம் இருந்தேன், பட் வேலைக்காக பெங்களூரில் போனேன், செட்டில் ஆனேன். ஸோ அங்கே போய் பார்க்கும்போது அந்த என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஏன் வந்து இந்த மாதிரி என்விரான்மெண்ட் வந்து நம்ம சென்னையில் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் நானே வந்து யோசித்து பார்த்தது உண்டு. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு வேலைக்காக போகிறது, ஸோ எல்லாமே வந்து ஒரு நீட் பேஸ்டாகவே இருக்குது நம்ம வாழ்க்கை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் வந்து நம்ம வந்து ஆனாலும் வந்து அந்த மரம் நடுறது, அந்த ஆக்டிவிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுக்கு ஒரு மரம்னு வச்சுருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதனால் என்ன ஒரு பெரிய லாஸ் ஆக போகுது, சும்மா அந்த வேர் சும்மா வரப்போகுது. நமக்கு பார்த்திங்கன்னா நீரோட்ட நிலை நல்லாயிருக்கும், நமக்கு ஒரு நல்ல நிழல் கிடைக்கும், அண்ட் நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா பொல்யூஷன்னால் டெல்லி வந்து ஹைலி அஃபெக்டட், ரொம்ப பல யோசனைகள் கொண்டு வராங்க கவர்மெண்ட். ஸோ அந்த மாதிரி அங்கே வந்து பல ஆக்டிவிட்டீஸ் பண்ணாங்க டெல்லியில், ஆனாலும் பார்த்தீங்கன்னா பொல்யூஷன்லேருந்து மீண்டு வர முடியல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்டுமே ஒரு ஒரு சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு இன்றைக்கி. இப்போது நம்ம அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனை எப்படி மோல்ட் பண்ண போகிறோம் நம்ம, ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி நம்ம விதைக்கிற விதை வந்து நாளைக்கு வந்து ஒரு கனி பழமாக வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ நம்ம வந்து என்ஜாய் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம அந்த ஜெனரேஷனும் இன்றைக்கி வந்து அவங்கள நம்ம வந்து கரெக்டான வழியில் கைட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு சோஷியல் பவுண்டிங் ஒரு கான்செப்டை கொண்டு வந்து அவங்கள ஒரு 3 இயர் இல்லை 2 இயர் வந்து மிலிட்ரியில் வந்து அந்த சோஷியலில் வந்து பைண்ட் பண்ணுறாங்க அவங்கள. ஸோ அந்த மாதிரி பைண்ட் பண்ணி அவங்கள ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இங்கேயும் வந்து அந்த மாதிரி ஒரு இந்தியாவிலே நம்ம வந்து வரவேற்கணும், அந்த மாதிரி ஒரு நியூ கான்செப்டை வந்து சில்ட்ரன்ஸை வந்து நம்ம வந்து பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும், ஒரு 3 இயர்ஸ் பரவாயில்ல அவங்களோட பேசிக் எஜுகேஷன் முடிஞ்ச உடனே சோஷியலுக்காக ஒரு 3 இயர்ஸ் அவங்க ஒர்க் பண்ணலாம், இல்லை 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணலாம், இல்லை 1 இயர் ஒர்க் பண்ணலாம். ஸோ இது வந்து எல்லோரும் வந்து சேர்ந்து முடிவு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு இன்னோவேட்டிவ் திங்கிங்கை வந்து யங் ஜெனரேஷன் மத்தியில் நம்ம ஃபஸ்ட்டு அதை வந்து விதைக்கணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சோஷியல் மேலே ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் வந்து எப்படி அதை சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு பல வழிகளை அவங்களால கொண்டு வர முடியும். அதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு மைண்ட் செட் சேஞ்ச் தான்
தேவைப்படுது இன்றைக்கி. அந்த மைண்ட் செட் சேஞ்சுக்காக நம்ம ஒரு சில விஷயத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டோன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துரும். பொலிட்டிக்கல் இருக்கோ இல்லையோ ஒரு பேசிக் ரைட்ஸ் அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு ஒரு நல்ல என்விரான்மெண்ட் வேணும், நல்ல மரங்கள் இருக்கணும், நம்ம சுற்றுப்புற சூழல் வந்து ஒரு வெளியே நடந்து போனோன்னா ஒரு நல்ல காற்று கிடைக்கணும். இதை மாதிரி ஒரு நல்ல ஒரு திங்கிங்கை வந்து பசங்க மத்தியில் நம்ம வளர்க்கணும். அவங்க வந்து நாளைக்கு வந்து அவங்களே வந்து செடி வைக்கணும். இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஒரு சோஷியல் பைண்டிங் ஸ்கூல்ஸ்லேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது என்னோட கருத்து. ஓகே, ஒரு விஷயம் நாங்கள் பேசியிருக்கும் போது முதல்ல சொன்னார் பேசிக் ரைட்ஸ் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி எல்லாருமே வந்து நம்ம ஈஸியாக வந்து கவர்மெண்ட்டையும் சிஸ்டமையும் ப்ளேம் பண்ணிட்டு போயிடும், இது எல்லாமே மேலே மாறினா தான் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அழகாக சில விஷயங்கள் சொன்னார், எல்லாமே நம்ம கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணிக்கணும்னு கிடையாது, நம்ம நம்மளுடைய பேசிக் ரைட்ஸை புரிஞ்சுட்டு சில விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி மேபி நீங்கள் இன்னும் கொஞ்சம் சொல்லாமே. ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஒரு பிறப்புரிமை, ஒரு மனிதனோட பிறப்புரிமை அப்படின்றது வந்து ஒரு பேசிக் தேவைகள், அதுவே நமக்கு ஆக்சுவலாக வந்து தெரியறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலைசேஷன் வேணும், நல்ல ஒரு என்விரான்மெண்ட் சூழல் வேணும், நமக்கு நல்ல காற்று வசதி வேணும், அண்ட் வந்து நம்ம வந்து சோஷியல் கம்யூனிட்டியை நல்லா பார்த்துக்கணும், அந்த சோஷியல் என்விரான்மெண்ட் சிஸ்டம் வந்து நம்மளை பார்த்துக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட தேவைகள். இதை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணணும் இந்த சொசைட்டியில். அதை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரே வழி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனை இப்போதுலேருந்து மோல்ட் பண்ணால் தான் அடுத்த 10-20 இயர்ஸில் நமக்கு வேணுன்றது கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ சிம்பிளாக இப்போ நீங்கள் ஒரு லைனில் சொல்லணும் அப்படின்னா எக்ஸாக்டாக மக்கள்கிட்ட என்ன மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க ஒரு பேரண்ட்ஸ் கிட்டே இருக்கட்டும், இல்லை நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நான் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், இது வந்து மற்றவங்களோட லைஃப்பை மாற்றுமா அப்படின்னா நான் முதலே சொன்ன மாதிரி ஓகே உங்களை வருவோம் சிரிக்க வைப்போம் கவலைகள் மறக்க வைப்போம். பட் இதை தாண்டி நான் பண்ணுறது என்டர்டெயின்மெண்ட்ன்ற ஒரு கான்செப்ட் சொன்னால் அதை தாண்டி எங்களால் என்னென்ன விஷயங்கள் வி ஆர் கிவிங் பேக் டு சொசைட்டி அப்படின்னா நிறைய என்ஜிஓ இவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஒரு ஆள் இல்லாத குழந்தைகள் இருக்காங்க, இல்லை வந்து என்ஜிஓஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எந்த வகையில் சப்போர்ட் பண்ணணுமோ வி ஆர் பின் டூயிங் சப்போர்ட். அண்ட் இப்போ ரீசெண்டாக நேற்று நான் பண்ண லைவ் மரக்கன்றுகள், அதாவது செடிகள் சாப்ளிங்ஸை வந்து பர்த்டே பார்ட்டியில் கிஃப்டாக கொடுங்க. ஸோ பர்த்டே பார்ட்டின்னு போது பல பேர் வந்து ஓகே ஒரு லேவிஷான விஷயம் வெறுக்கணும்னு நினைக்கக்கூடிய இடத்துல வந்து அங்கே கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் கிஃப்ட் ஓகே நம்ம பூமியை காப்பாற்றக்கூடியதாக இருக்கணும், அங்கே வந்து நீங்கள் வந்து செடிகள் கொடுக்கலாம், நீங்கள் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே நாங்கள் கிளைண்ட்ஸுக்கு அட்வைஸ் பண்ணுறோம். இது மாதிரி விஷயங்கள் பண்ணுறோம். ஸோ எங்களால் முடிஞ்ச வகையில் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் இது மாதிரி சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது மாதிரி வேறு என்னென்ன வகையில் வந்து மக்களோ இல்லை பேரண்ட்ஸோ வந்து பேசிக்காக என்ன மைண்ட் செட் மாறணும், எப்படி ஆரம்பிக்கலாம் டு ஸ்டார்ட் வித்? ஸ்டார்ட் வித் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த இடத்துல கோட் பண்ண விரும்புகிறேன். நான் வந்து ஈரோடு போயிருந்தேன், அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கலெக்டர் வந்து ஆல்மோஸ்ட் 3-30 lakh சாம்பிளிங்ஸ் மரத்தை வந்து கன்றுகளை நட்டு அதுக்கப்புறம் அதை வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு ஒரு என்ஜிஓ ஆர்கனைஸ் பண்ணி பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு என்ஜிஓஸ் வந்து நம்மளே கிரியேட் பண்ணலாம். இது வந்து என்ஜிஓ திருப்பி ஒரு என்ஜிஓ கிரியேட் ஆகணும்னு இல்லை, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒருவர் ஏரியா கம்யூனிட்டியை வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஃபார்ம் பண்ணி அங்கே வந்து அந்தந்த ஏரியாவுக்கு உண்டான மரக்கன்றுகள் வந்து எந்த மாதிரி அந்த ஏரியாவுக்கு வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான் ஈரோட்டில் பார்த்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 10-20 இயர்ஸில் நான் போனேன்னு நினச்சிங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு வெஜிடேஷன் ஒரு கிராமம் ஒரு ஒரு நகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இதை வந்து அவங்க வந்து முன்னோடியாக திங்க் பண்ணி அதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அரசாங்கமோ இல்லை வந்து ஒரு என்ஜிஓவோ இல்லை வந்து அந்தந்த ஏரியாவோட கம்யூனிட்டியோ அதை சேர்ந்து வந்து பண்ணி பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் மரக்கன்றுகளை நம்ம வந்து ஆசையாக வைக்கணும்னு சொல்லி கொடுக்குறோம், ஆனால் எத்தனை குழந்தைங்களை அதை வைக்கிறாங்க கண்டிப்பாக வந்து ரொம்ப கஷ்டம், வைக்க முடியல. நானே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிறைய ஜாப்லாம் இருந்தேன், நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்புக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், ஒரு கேப் கிடச்சிது. அந்த கேப்பில் தான் எங்கள் வீட்லேயே நான் ஒரு 2 மரத்தை வச்சேன். நானே பல வருஷங்களாக யோசிச்சுட்டு இருந்தேன், இது வரைக்கும் ஆச்சு நம்ம வந்து ஒரு மரத்தை கூட வைக்கல, நம்ம ஆனால் வைக்கிறோம் நினைக்கிறேன் வைக்க முடியலையே ஏன்னு சொல்லி நினச்சிருந்துருக்கேன். ஆனால் அந்த லைஃப் ஸ்டைலோட ஓட்டம் வந்து வைக்க முடியல. ஆனால் அந்த ஒரு கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கள் வீட்டு கீழே வந்து ஒரு 2 மரம் வச்சேன். அப்போ கூட பார்த்தீங்கன்னா எங்கள் எதிர் வீட்டில் சொன்னாங்க நீங்கள் மரம் வச்சிச்சிங்கன்னா இங்கே வந்து தண்ணியே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, நிலத்தடி நீர் அதெல்லாம் உறிஞ்சிக்குமே அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்லை, தண்ணி வந்து இந்த மரங்கள் வந்து உறிஞ்சி வேர்கள் வந்து பாஞ்சு உறிஞ்சி நமக்கு இன்னும் இருக்கிற தண்ணியை நல்லாவே எடுத்து கொடுக்கும், கவலைப்படாதீங்க, அது ஒரு தப்பான எண்ணம் அது மாதிரி நம்ம நினைக்கிறது
அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொன்னேன். சரி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளே மழை வந்துச்சு. ஸோ அதனால் அவங்க அப்ஜெக்ஷன் எனக்கு வந்து கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சில ராங் மைண்ட் செட், நம்மளோட டிஎன்ஏ நம்மளோட உடம்புலேயே ஊறி போன ஒரு சில விஷயம் வந்து நம்மளை கட்டுப்படுத்துது. ஸோ அதுலேருந்து நம்ம எல்லாம் மீண்டு வரணும். அதனால தான் நான் வந்து அடிக்கடி ஸ்ட்ரெஸ் பண்ணுறது, அந்த மைண்ட் செட் சேஞ்ச் வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம்னாலே பாதி விஷயத்த நம்ம வந்து மாற்ற முடியும் நம்மளால். கண்டிப்பா ரொம்ப ரொம்ப வேலிட் பாயிண்ட் சொன்னாரு. நம்ம எவ்வளவு பேர் வந்து மரக்கண்டு நடணும் அப்படின்னு சொல்றோம், எவ்வளவு பேர் பாதுகாக்கிறன்றது தாண்டி எவ்வளவு பேர் வச்சிருக்கோம் உங்களோட லைஃப் டைம்ல. சில பேர் 10 வயசா இருக்கலாம், 20, 30, 40 இருக்கலாம். என்னோட லைஃப் டைம்ல நான் எத்தனை மரக்கண்டு நட்டு வச்சேன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, என்னோட லைஃப் டைம்ல எத்தனை மரக்கண்டு நட்டு வச்சேன்னு பாத்தினா ஒவ்வொருத்தரும் அவங்களே கேள்வி கேட்டீங்கன்னா எவ்வளவு தெரியும். இன்ஃபேக்ட் என்ன கேட்டீங்கன்னா ஆனஸ்டர்ஸ்லாம் லைஃப் இது இருக்குது ரெண்டு மரக்கண்டு தான் நட்டு வச்சிருப்பேன்னு சொல்லலாம், நான் சின்ன வயசில் ஒன்று அதுக்கப்புறமா ஒன்றுன்னு சொல்லி. அப்படின்போது இன்ஃபேக்ட் இதுவே எனக்கு ஒரு ஐ ஓப்பனர். ஓகே, இனிமேல் நம்ம எவ்வளோ இவெண்ட் பண்ணுறோம், நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச இடத்துக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லைவை பார்க்குறவங்களா இருக்கட்டும், இந்த மரக்கண்டுன்னு ஒரு எக்ஸாம்பிள். இதை மாதிரி இவர் சொன்ன மாதிரி வந்து உங்களோட மைண்ட் செட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு உங்களோட பர்த் ரைட்ஸை புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து எல்லா சொசைட்டி மாறணும், சிஸ்டம் மாறணும், பொலிட்டீஷியன்ஸ் மாறணுன்றது இல்லாமல் என்கிட்ட என்ன மாற்றங்கள் நான் எடுத்துகிட்டு வர முடியும், என்னோட உரிமைகள் எத்தனை விஷயங்கள் நான் வந்து காத்துக்க முடியும், எத்தனை விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், மற்றவங்களுக்கும் வந்து அதை சொல்ல முடியும் அப்படின்ற விஷயத்த தொடர்ந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி உலகம் கெடுறதுக்கு எப்படி பல நூற்றாண்டுகளாச்சோ நல்லதாகத்துக்கும் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் அதுக்கு விதை போட்டவங்க நாம இருப்போம். ஸோ நம்ம லைவை முடிக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் நீங்கள் சொல்லலாம், என்னென்ன மாதிரியான அசோசியேஷன் இல்லை ஆர்கனைசேஷன் கூட நீங்கள் அசோசியேட் ஆகிருக்கீங்க? இல்லை, சோஃபார் நான் வந்து எந்த ஆர்கனைசேஷனும் அசோசியேஷன் ஆகலை. பட் வித்யாசாகர்ன்ற ஒரு அசோசியேஷனில் நான் வந்து ஒரு வாலண்டியராக இருந்திருக்கிறேன். ஸோ அப்போ வந்து இந்த டிசேபிள் இந்த ஒரு இவங்க இவ்வளோ வந்து கஷ்டப்படுறாங்க, அவங்க வேலைக்காக கஷ்டப்படுறாங்கன்ற மாதிரி சில சந்தர்ப்பத்தில் எனக்கு தெரிஞ்சு வந்தது. ஸோ அதனால் அவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தேன் நான். ப்ராபப்ளி நான் இந்த வேலையில் இருக்கிறேன், இப்போ நான் ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் சுடக்ஸோவில். ஸோ இங்கே இருக்கும்போது எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது யாராவது கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஐ வில் ரெக்கமெண்ட் ஃபார் மை மேனேஜ்மெண்ட் ஆல்சோ அண்ட் அதர் தென் டேலண்டட் பர்சன் ஆல்சோ வி ஆர் ரெக்ரூட்டிங். ஸோ வி வில் கிவ் அ குட் சான்ஸ் ஃபார் பீப்புள் தோஸ் ஹூ ரிக்வயர்ட் அ ஜாப் அண்ட் தோஸ் ஹூ ஹவ் அ ரியலி ஹவ் அ குட் டேலண்ட்ஸ். கண்டிப்பாக தேங்க்யூ, இப்படி ஒரு நல்ல டாபிக் எடுத்துருவதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி மாமா. அண்ட் இந்த லைவை பார்த்த யாராக இருந்தாலும் சரி இந்த லைவை நீங்கள் திரும்ப நேரத்தில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏன்னா ரொம்ப ஒரு 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 மாதிரி ஒரு ஒரு ஃபிலாசபிக்கலான டாபிக் மாதிரி போன மாதிரி இருந்திருக்கலாம். பட் இன்றைக்கி ஒரு தடவை ரெண்டு தடவை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் இது வந்து எவ்வளோ முக்கியம் லைஃப்பில், எத்தனை விஷயம் நம்ம வந்து மாறணும், மாறுறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது இல்லை உங்களுடைய கருத்துக்கள் இருக்குன்னா தாராளமாக கமெண்ட்டாக லீவ் பண்ணலாம். இல்லை யூ கேன் காண்டாக்ட் மீ ஆன் மை மொபைல் நம்பர் 9003087198. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லைவ். எம்சி தமிழசன் சைனிங் ஆஃப் அலாங் வித் மிஸ்டர் செந்தில் ஃப்ரம் பெங்களூர். குட் நைட், ஸ்டே பிளேஸ். தேங்க்யூ தம்பி. தேங்க்யூ.